என்னது லோட்டஸ், நம்ம 2 டேஸ்க்கு முன்னாடி ஆர்டர் பண்ண ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இன்னும் வரவே இல்ல. அட்லீஸ்ட் இன்னைக்காவது வருமா வராதான்னு தெரியல லோட்டஸ். மேடம், இதுதான கிளாசிக் மினி ஸ்ட்ரீட். உங்க வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் மேடம். வெளியில வாங்க. லேசா, நம்ம மாம் ஆர்டர் பண்ண ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள், நாங்க தான் ஆர்டர் பண்ணிருந்தோம். எங்க பேருக்கு தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எங்க வீடு கிளாசிக் மினி ஸ்ட்ரீட்ல தான் இருக்கு. கொஞ்சம் அட்ரஸ் செக் பண்ணிட்டு தரீங்களா? வாட் இஸ் திஸ் லில்லி, எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற பார்சல நீ ரிசீவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அட்ரஸ் புக் வேற காணுமே. மோனா லிசாவா? அந்த பேருக்கு தான் வந்திருக்கு. தேங்க்யூ அங்கிள், நான் தான் சொன்னேன்ல லில்லி, எங்க மாம் எங்களுக்காக ஸ்டேஷனரி திங்ஸ் நிறைய ஆர்டர் பண்ணிருக்காங்க, அதுதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் உள்ள போறியா? லிசா, கொஞ்சம் சீக்கிரமா வெளியில வா லிசா. நானும் லோட்டஸும் கூட நிறைய திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் மோனா, அதுதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, எங்களது அநேகமா இன்னைக்கு ஈவினிங் குள்ள வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியுமா லிசா, நம்ம மாம் நேத்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த திங்ஸ் வந்திருந்துச்சு. பட் லில்லி அண்ட் லோட்டஸ் அதை அவங்க ஆர்டர் பண்ணதான்னு சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா. நல்ல வேலை நான் பார்த்ததால தப்பிச்சோம். மை காட், நீ உண்மையாவா சொல்ற மோனா? வர வர இந்த லில்லி அண்ட் லோட்டஸ் ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க தெரியுமா. நம்ம மாம் என்னென்ன ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, பட் நம்ம ரெண்டு பேத்துக்கும் ஸ்டேஷனரி திங்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கிறதா சொல்லிருக்காங்க. வாஹோ, இங்க பாத்தியா, பாக்கறக்கே எவ்வளவு திங்ஸ் இருக்கு. ஓ மை காட், ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. இது என்னது? இது இது ஒரு ஸ்கெட்ச் பாக்ஸ் தான் மோனா. இது ஆக்சுவலி வந்து நம்ம ஸ்கெட்சஸ் எல்லாம் இந்த மாதிரி பவுச்சஸ்ல வைக்காம இந்த மாதிரி ஏதாவது ஒரு அழகான கண்டெய்னர்ல வச்சு எடுத்துட்டு போலாம் தெரியுமா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி வச்சிருந்தாங்க. இதுதான் இப்ப லேட்டஸ்டான ட்ரெண்டிங். இந்த அவுல் டிசைன் போட்டது உண்மையாவே பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு. இதை நான் எடுத்துக்கிறேன் மோனா. நீ வேணா இந்த கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கல்ல, இந்த டிசைன் நீ எடுத்துக்கோ. ஓகே லிசா, இதுவும் பாக்குறதுக்கு கியூட்டா தான் இருக்கு. உனக்கு தெரியுமா, இதுல இருக்கிற ஸ்கெட்சஸ் எல்லாம் கொஞ்சம் நீளமா ஒல்லியா இருக்க மாதிரி இருக்கு. உனக்கு இருக்கிற ஸ்கெட்சஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் குட்டியா கொஞ்சம் குண்டா இருக்க மாதிரி இருக்கு. பட் எனிவேஸ் ரெண்டு டிசைனும் ரொம்ப கியூட்டா தான் இருக்கு. நம்ம மாம் வந்து ரொம்ப கியூட்டான டிசைன்ஸ் தான் நமக்கு ஆர்டர் பண்ணிருக்காங்க லிசா. தேங்க்யூ சோ மச் மம்மி. வாவ், இன்னும் இந்த பாக்ஸ்க்குள்ள நிறைய திங்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. இது ஒரு யூனிகார்ன் ஹைலைட்டர் தெரியுமா, பாட்டில் ஷேப்ல இருக்கு. இது கூட ரொம்ப கியூட்டா இருக்கல. ஓகே மோனா, இதை நான் எடுத்துக்கிறேன். அடுத்த வர ஹைலைட்டரை நீ எடுத்துக்கோ. மை காட், வாட் இஸ் திஸ் லோட்டஸ், நம்ம ஆர்டர் பண்ணிக்கிற திங்ஸ் எல்லாமே அப்படியே அவங்க பாக்ஸ்ல இருக்கு. எனக்கு என்னமோ பார்சல் மாறி இருக்குமோன்னு எனக்கு தோணுது லோட்டஸ். நம்ம கேட்டு பார்க்கலாமா? அவங்க மாமும் ஒருவேளை நம்ம வாங்கியிருக்கிற ஷாப்லேயே வாங்கியிருப்பாங்க லில்லி. நீ எதுக்காக இப்போ தேவையில்லாமல் அவங்க கிட்ட கேட்டு பார்க்கணும்னு சொல்ற? அவங்களுக்கு நம்மளை பார்த்தாலே பிடிக்கல லில்லி. வாவ், இங்க பாத்தியா என்ன இருக்குன்னு, இதுதான் ஃப்ளோட்டிங் பென் மோனா. ஓ மை காட், தேங்க்யூ சோ மச் மம்மி. இந்த ஃப்ளோட்டிங் பென் தான் நான் வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் மோனா. நம்ம மாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. வாவ், அதை விட லிசா, இங்க பாத்தியா ஒரு பாக்கெட் டைரி. ஓ மை காட், மம்மி நம்ம கிட்ட சொல்லாமே இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச திங்ஸ் நிறைய ஆர்டர் பண்ணிருக்காங்க லிசா. ஓகே, இந்த டைம் இந்த எல்லோ கலர் நான் எடுத்துக்கிறேன். குட்டியான டைரி, குட்டியான பென், பாக்கறக்கே ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. ஆமா மோனா, நீ சொன்ன மாதிரி இது பாக்கறக்கே ரொம்ப கியூட்டா தான் இருக்கு. எல்லோ கலர் நீ எடுத்துக்கோ. அடுத்து வரப்போற ப்ளூ கலர் நான் எடுத்துக்கிறேன். எனிவேஸ் ரெண்டு டிசைனுமே பாக்கறக்கு ரொம்ப கியூட்டா தான் இருக்கு. இந்த ப்ளூ கலர் பாத்தியா, இதுலயும் ஒரு டைரி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஒரு மினி பென் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டைரி குட்டியா இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது ஒரு பவுச்சுக்குள்ள கூட வச்சு எடுத்துட்டு போகலாம் தெரியுமா. நம்ம இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கலாம். எஸ் லிசா, இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் டேக்கான ஹோம்ஒர்க், அதுக்கப்புறம் ஏதாவது திங்ஸ் வாங்கணும்னா அந்த மாதிரி கூட நோட் பண்ணிக்கலாம். இது என்னது லிசா, இது பார்க்குறக்கே ரொம்ப புதுசாக இருக்கே, இது என்னென்னு எனக்கு சுத்தமாக புரியல. என்கிட்ட கொடுமோனா, அது என்னென்னு நான் பார்த்து சொல்கிறேன். இதில் என்ன போட்டிருக்கு? ஓ வாவ், இது என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது டேப் டிஸ்பென்சர். அண்ட் அது மட்டும் இல்ல, இது கூட நிறைய கலர்ஃபுல்லான கியூட்டான டேப்ஸ் கொடுத்துருக்காங்க. நீ உண்மையாவா சொல்ற லிசா, நம்ம மாம் நமக்கு டேப் டிஸ்பென்சர் கூட வாங்கி கொடுத்துருக்காங்களா? ஓ மை காட், இது பாக்கறக்கே ரொம்ப கியூட்டா இருக்கு லிசா. மோனா லிசா, உங்களை இன்ட்ரப்ட் பண்ணுறக்கு ஐ எம் ரியலி சாரி, பட் இது எல்லா திங்ஸுமே நாங்கள் ஆர்டர் பண்ணதுப்பா. நீங்கள் ஒரு தடவை அட்ரஸை திரும்பவும் செக் பண்ணி பார்க்குறீங்களா ப்ளீஸ் கைஸ். வாட் இஸ் திஸ் லில்லி, இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க, எங்கள் மாம் கூட எங்களுக்காக ஆர்டர் பண்ணியிருக்காங்க தெரியுமா. நீ தேவையில்லாமல் எங்களை சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க. அந்த கொரியர் பர்சன் எங்கள் வீட்டில் தானே கொடுத்துட்டு போயிருக்காரு, நீ எதுக்காக இந்த மாதிரி சந்தேகப்பட்டு எங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? ப்ளீஸ் லிசா, இதை இப்போவே எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு கொஞ்சம் காமிக்கிறியா? இந்த மாதிரி டேப் டிஸ்பென்சர் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை லிசா. காமிக்கிறேன், கண்டிப்பா காமிக்கிறேன். இங்க பாத்தியா, இதுதான் டேப் டிஸ்பென்சர். இதுல வந்து அந்த டேப்பை மாட்டிக்கிட்டோம்னா இந்த மாதிரி இழுத்து அந்த டேப் டிஸ்பென்சரை வச்சு இந்த மாதிரி டேப்பை வந்து கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சிசர் தேவை கிடையாது தெரியுமா. இப்ப நான் எப்படி கட் பண்றேன்னு நல்லா பாரு. எப்படி? வாவ், சூப்பரா இருக்கு லிசா. என்கிட்ட கூட இந்த ஹார்ட் டிசைன் போட்ட டேப் பாரு, ரொம்ப கியூட்டா இருக்கு. ஓ மை காட்,
அடுத்தது என்னது இது பாக்கறதுக்கு யூனிகார்ன் மாதிரி இருக்கு நோ நோ யூனிகார்ன் இல்ல இது yellow கலர்ல இது ஒரு டிசைன் இது என்ன டிசைன் எனக்கு தெரியல பட் பாக்கறதுக்கு உண்மையாவே ரொம்ப கியூட்டா ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு லிசா நீ அத வெச்சிட்டு இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பாரு வாவ் ஒரு ஐஸ்கிரீம் எரேசர் செட் என்னென்ன ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு பாத்தியா ஐஸ்கிரீம் இருக்கு கப் கேக் இருக்கு மில்க் ஷேக் இருக்கு அத விட லிசா இங்க பாரு வாவ் ஒரு ஸ்கூலுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸையும் நம்ம மாம் ஆர்டர் பண்ணிருக்காங்க இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தியா பர்பிள் கலர்ல யூனிகார்ன் டிசைன் போட்ட சிசர் இருக்கு ஸ்டேப்லர் இருக்கு இதுலயும் வந்து ஸ்டேப்லர் பின் இருக்கு அத இல்லாம குட்டியா கியூட்டான யூனிகார்ன் டேப்ஸ் இருக்கு யூனிகார்ன் டேப் டிஸ்பென்சர் இருக்கு பர்பிள் கலர்ல இருக்கு வாவ் சூப்பரா இருக்கு லிசா மை காட் இந்த டேப்ஸ் எல்லாமே யூனிகார்ன் டிசைன் போட்டது மாம் என்னது இது உனக்கு மட்டும் தான் ஆர்டர் பண்ணிருக்காங்களா எனக்கு இந்த மாதிரி ஆர்டர் பண்ணவே இல்லையா லிசா கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து சொல்றியா இந்த பிங்க் கலர் பாத்தியா இந்த பிங்க் கலர் டேப்ல யூனிகார்ன்ஸ் போட்டுருக்கு ரெயின்போ போட்டுருக்கு அதுக்கு அப்புறம் கிளவுட் போட்டுருக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு மோனா 1 மினிட் வெயிட் பண்ணு நான் செக் பண்ணி தரேன் இல்லாட்டி நம்ம ரெண்டு பேரும் இத ஷேர் பண்ணிக்கலாம் ஓகே நோ நோ லிசா சம்டைம்ஸ் நம்ம ரெண்டு பேத்தியும் வேற செக்ஷன் மாத்திட்டாங்க இல்லையா அதனால நமக்கு தனித்தனியா இருந்தாதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் லிசா இங்க பாரு ஸ்டேப்லர் பின் கூட பர்பிள் கலர்ல ரொம்ப கியூட்டா இருக்கு நீ சொல்றது எனக்கு புரியுது மோனா பட் எனக்கு என்னமோ மாம் நமக்கு ஒண்ணே ஒண்ணு தான் ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னு தோணுது பர்பிள் கலர் மட்டும் தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க வாவ் இங்க பாரு மோனா பிங்க் கலர்ல இருக்கு ஓகே உனக்கு தான பிங்க் கலர் ஃபேவரட் நீ பிங்க் எடுத்துக்கோ நான் பர்பிள் எடுத்துக்கறேன் நல்ல வேளை மாம் நமக்கு ரெண்டு செட் ஆர்டர் பண்ணிருக்காங்க थैंक यू so much மம்மி லிசா உனக்கு பிடிச்ச நீ பர்பிள் கலர் எடுத்துக்கோ என்னோட ஃபேவரட் நான் பிங்க் கலர் எடுத்துக்கறேன் என்னோட फ्रेंड्स கிட்ட எல்லாத்துக்கிட்டயும் இத கொண்டு போய் நாளைக்கு நான் ஸ்கூல்ல காமிக்க போறேன் தெரியுமா நோ மோனா அந்த மாதிரி பண்ணாத இது எல்லாத்தையும் மாம் நமக்கு வந்து நெக்ஸ்ட் இயர்க்கு தான வாங்கி கொடுத்திருக்காங்க சோ நெக்ஸ்ட் இயர் தான் நாம இத எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகணும் நீ சொல்றதும் கரெக்ட்டா லிசா மாம் கோவப்படுற மாதிரி ஏதாவது பண்ணனும்னா அதுக்கு அப்புறம் மாம் நமக்கு இந்த மாதிரி கியூட்டான திங்ஸ் ஆர்டர் பண்ணி கொடுக்க மாட்டாங்க இத கொண்டு போய் நீ உன்னோட கபோர்ட்ல வெச்சுக்கோ நான் இத என்னோட கபோர்ட்ல வெச்சுக்கறேன் வாட் இஸ் திஸ் மோனா எல்லாமே 2 2 திங்ஸ் ஆர்டர் பண்ணிருக்காங்க பட் இது மட்டும் ஒண்ணே ஒன்னு ஆர்டர் பண்ணிருக்காங்க வாவ் இங்க பாத்தியா ப்ளூ கலர்ல ஸ்கூட்டர் எரேசர் எனக்கு ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தியா ஒரு ஸ்கூட்டர் இருக்கு கியூட்டான ப்ளூ கலர்ல ஸ்கூட்டர் இருக்கு அதுக்கு அப்புறம் இது ஹாட் டாக் அதுக்கு அப்புறம் இது வந்து French fries அதுக்கு அப்புறம் burger சோ 4 எரேசர்ஸ் இருக்கு थैंक यू so much மம்மி மை காட் என்னது லிசா டேப் டிஸ்பென்சர் ஒண்ணே ஒன்னு தான் இருக்குன்னு சொன்னே ப்ளூ கலர்ல உனக்கு ஒன்னு தனியா ஆர்டர் பண்ணிருக்காங்க பர்பிள் கலர் நான் எடுத்துக்கறேன் ப்ளூ கலர் நீ எடுத்துக்கோ அதுக்கு அப்புறம் பேப்பர் சோப் கூட ஆர்டர் பண்ணிருக்காங்க செரி அண்ட் பைனாப்பிள் फ्लेவர் செரி நீ எடுத்துக்கோ பைனாப்பிள் நான் எடுத்துக்கறேன் இங்க பாத்தியா ஹைலைட்டர் கூட இன்னொன்னு ஆர்டர் பண்ணிருக்காங்க பட் எதுக்கா இந்த yellow கலர்ல இன்னொரு சோப் ஆர்டர் பண்ணிருக்காங்க நான் நினைக்கிறேன் மாம்க்கு பேப்பர் சோப் ஆபீஸ் எடுத்துட்டு போறதுக்கு ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மோனா லிசா இதுல இருக்கிற எல்லா ஐட்டம்ஸ்மே நாங்க ஆர்டர் பண்ணது தயவு செஞ்சு அட்ரஸ் ஒரு தடவை இப்ப செக் பண்ண போறீங்களா இல்லாட்டி நாங்க உங்க மாமா கூப்பிட்டுமா என்ன லில்லி நீ எதுக்கா எங்க மாமா கூப்பிடணும் நானே இப்ப எங்க மாமா கூப்பிடுறேன் அவங்களே வந்து சொல்லட்டும் அதுக்கு அப்புறம் தான் நீ நம்புவ மாமி மாமி கொஞ்சம் சீக்கிரமா வெளியில வாங்க மாமி என்ன மோனா லிசா எதுக்கா என்ன கூப்பிட்டீங்க ஓ மை காட் இங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா எல்லா ஸ்டேஷனரி திங்ஸையும் எதுக்காக இப்ப கடை வச்சிருக்கீங்க எங்க இருந்து கிடைச்சிச்சு இதெல்லாம் என்னால இத நம்பவே முடியல ஒரு கடை வைக்கிற அளவுக்கு ஸ்டேஷனரி திங்ஸ் இங்க குமிஞ்சு கிடக்குது என்ன மாமி நீங்களே ஆர்டர் பண்ணிட்டு தெரியாத மாதிரி கேட்டிக்கிட்டு இருக்கீங்க நான் நேத்து நைட் கேட்டப்ப எங்களுக்கு ஸ்டேஷனரி திங்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கறதா நீங்க சொன்னீங்கல்ல கம் ஆன் மோனா நான் உங்க ரெண்டு பேத்துக்கு ஒரே ஒரு பென் ஒரு பென்சில் ஒரு எரேசர் மட்டும் தான் ஆர்டர் பண்ணிருக்கேன் அது மட்டும் இல்ல அது வர்றதுக்கு இன்னும் 2 2 3 டேஸ் ஆகும் அதுக்குள்ள இது எப்படி வந்துச்சு ஒருவேளை உங்க டாட் ஆர்டர் பண்ணிருப்பாரா கம் ஆன் வாய் திறந்து சொல்லுங்க எப்படி கிடைச்சிச்சு ஆண்டி நாங்க இதே மாதிரி திங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆண்டி ஆனா அந்த கொரியர் பர்சன் உங்க வீட்டுக்கு கொடுத்துட்டாரு நீங்க கொஞ்சம் அட்ரஸ் செக் பண்ணி பாக்குறீங்களா ஆண்டி அட்ரஸ் செக் பண்ணி பார்க்காமே இவங்க ரெண்டு பேரும் இந்த பாக்ஸ ஓபன் பண்ணிட்டாங்க ஆண்டி மை காட் நீ உண்மையாவா சொல்லிக்கிட்டு இருக்க லில்லி 1 மினிட் வெயிட் பண்ணு நானே இந்த பாக்ஸை எடுத்து அட்ரஸ் செக் பண்ணி பார்க்கறேன் வாட் இஸ் திஸ் மோனா அண்ட் லிசா அட்ரஸ் செக் பண்ணாம எதுக்காக ஓபன் பண்ணீங்க ஓ மை காட் 2 லில்லி அண்ட் லோட்டஸ் கிளாசிக் மினி ஸ்ட்ரீட்னு போட்டிருக்கு லில்லி சந்தேகப்பட்டது கரெக்ட்டா மோனா அண்ட் லிசா இது அவங்களோட பார்சல் பார்சலை ஓபன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு உங்க ரெண்டு பேத்துக்கு தோணவே இல்லையா நேத்து நைட் ஆர்டர் பண்ணது இன்னைக்கு மார்னிங் எப்படி வரும் மோனா வர வர நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை லில்லி ஐ அம் ரியலி சாரி கைஸ் நான் மோனா லிசா கிட்ட சொல்லி இது எல்லாத்தையும் பேக் பண்ணி தர சொல்லட்டுமா நீங்க எதுக்கு ஆண்டி சாரி கேட்டுட்டு இருக்கீங்க அந்த கொரியர் பர்சன் அட்ரஸ் சரியா செக் பண்ணிட்டு கொடுத்திருந்தா இவ்வளவு கன்ஃபியூஷன் வந்திருக்கவே வந்திருக்காது மோனா லிசா மேல எந்த மிஸ்டேக்கும் இல்ல சாரி கைஸ்
We are really very sorry. இது எல்லாமே நீங்க எங்க ஆர்டர் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சிக்கலாமா? ரொம்ப கியூட்டா இருக்கு. It's okay Mona and Lisa. Next time நீங்க ஏதாவது பார்சல் வாங்கும்போது அந்த பார்சல் இருக்கிற அட்ரஸை செக் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. நான் எவ்வளவு டைம்ஸ் உங்ககிட்ட சொன்னேன் இது எல்லா திங்ஸுமே நாங்க ஆர்டர் பண்ணது நீங்க கேட்டிங்களா? Come on Lotus, எல்லா திங்ஸையும் எடுத்து பாக்ஸ்ல போடு. எல்லாமே ரெண்டு ரெண்டா ஆர்டர் பண்ணிருப்பேன். ஓகே, இந்த சோப் மட்டும் நம்ம மாம்காக ஆர்டர் பண்ணது. ரெண்டு பேப்பர் சோப் இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு எரேசர் இருக்கு. அதுக்கப்புறம் ஹைலைட்டர் இங்க, ரெண்டு காயின் பவுச் கூட இருக்கு. அதுக்கப்புறம் டூ ஸ்டேப்லர் அண்ட் சிசர் செட் இருக்கு. அதுக்கப்புறம் டூ மினி டைரி அண்ட் டூ மினி பென்ஸ் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அந்த லிஸ்ட் எடுத்துட்டு வரையா? அதுக்கப்புறம் ஹைலைட்டர் ரெண்டு இருக்கு. ஓகே, என்ன மோனாலிசா உங்களுக்கு இதே மாதிரி க்யூட்டான ஸ்டேஷனரி திங்ஸ் வாங்கணுமா? நீங்கள் கிளாசிக் மினி ஃபுட் டாட் காம் வெப்சைட்டை ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, எல்லா ஆர்டர்ஸ்க்குமே ஒரு ஃப்ரீ கிஃப்ட் கூட இருக்குது. நீங்கள் மற்ற வெப்சைட்டை கம்பேர் பண்ணிவிட்டு வாங்குங்க. மற்ற எல்லா வெப்சைட்டை விட கிளாசிக் மினி ஃபுட் டாட் காமில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்.